வெல்கம் டு ஜாப் கேம்பஸ் சேனல். நம்ம ஜாப் கேம்பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்றதுனால நாம எப்பெல்லாம் ஜாப் நோட்டிபிகேஷன்ஸ் வீடியோ போடுறோமோ அது உங்களுக்கு உடனே உடனே வந்துடும். வாங்க இன்னைக்கான வீடியோ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜாப் கேம்பஸ் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, நாம் போடுற ஜாபை பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு டைமில் கிடைச்சா மட்டும்தான் நீங்கள் டைமில் அப்ளிகேஷன்ஸ் போட முடியும். அதனால தான் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வீடியோவில் ஒரு மூணு ஜாபை பற்றி சொல்ல போகிறேன். தயவுசெய்து வீடியோ முழுசாக பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாபில் எலிஜிபிள் இல்லை அப்படின்னா செகண்ட் ஜாபில் எலிஜிபிளாக இருக்கலாம், அப்படின்னா தேர்ட் ஜாபில் கூட எலிஜிபிளாக இருக்கலாம். நம்ம தமிழில் கொடுத்த மாதிரி மூணு ஜாப் தான். ரெண்டாவது, இப்போ நான் சொல்ல போகிற ஜாபோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். தயவுசெய்து டவுன்லோட் பண்ணி, சரி தயவுசெய்து லிங்க் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி நோட்டிஃபிகேஷனும் படிச்சு பார்த்துங்க, உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான், டிஎன்பிசி தான். நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அது இல்லை, இது வேற புதுசு தான். இது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர், டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான். மொத்தம் பார்த்தீங்கன்னா 16 போஸ்ட் இருக்கு. என்னென்ன டிகிரி என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎல் டிகிரி முடிச்சிருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா மட்டும் மாஸ்டர் டிகிரி தமிழ் முடிச்சிருக்கணும். பட் மெயினாக தமிழில் வந்து இங்கே வந்து ப்ரிஃபரன்ஸ் தராங்க தமிழுக்கு, அதை பார்த்துங்க, தமிழுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. ரெண்டாவது டிரான்ஸ்லேட்டர் பார்த்தீங்கன்னா பிஎல் டிகிரி, இதுக்கு மூணு அப்படின்னா 5 வருஷம் ரெகுலர் போர்ட்டலில் தான் படிச்சிருக்கணும். அப்படி இல்லை அது ஈக்குவாலிட்டாக படிச்சிருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா பேச்சுலர் டிகிரி இன் தமிழ் முடிச்சிருக்கணும் அண்ட் பிஜிஎல் டிகிரி முடிச்சிருக்கணும். ரெண்டாவது செகண்ட் கிளாஸ் மாஸ்டர் டிகிரி இன் தமிழ் அதை முடிச்சிருக்கணும். அதே மாதிரி தான் இதுக்கும் ப்ரிஃபரன்ஸ் தராங்க தமிழுக்கு, அதை பார்த்துங்க. ரெண்டாவது ஏஜ் கொடுத்துருக்காங்க, எஸ்சி எஸ்டிக்கு நோ ஏஜ் லிமிட்னு, அதர் கேண்டிடேட்டுக்கு மேக்ஸிமம் 30 வயசுக்குள்ளே இருக்கணும். ரெண்டாவது ஏஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அதை பார்த்துங்க தயவுசெய்து. பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க 96,500 ரூபாயிலிருந்து 1,76,500 ரூபாய் வரைக்கும். பே ஸ்கேல் நீங்கள் டிபெண்ட் அப்பான வர போஸ்ட் தான், அதை பார்த்துங்க. ரெண்டாவது எப்படி சார் செலக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் இன்டர்வியூ. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 150 ரூபா, அது நார்மலாக தெரியும். தமிழ்நாடு போலீஸ் சாரி டிஎன்பிசி யாராரும் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸை கீழே கொடுத்துருங்க, அதை படிச்சு பாருங்க. ரெண்டாவது எப்படி அப்ளை பண்ணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்துருக்கேன். நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம், வெப்பேஜ் கரியர், இது மூணுமே கொடுத்துருங்க. தயவுசெய்து ஓப்பன் பண்ணி நோட்டிஃபிகேஷனை படிச்சு பாருங்க. ஏன்னா நான் சொல்றதுல சில தப்புகள் இருக்கலாம், நீங்க நோட்டிஃபிகேஷனை படிச்சு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க தயவுசெய்து. இதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 29/6/2018, அதாவது கரெக்டான 1 மாசம் இருக்கு. தயவுசெய்து நல்ல சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து 18/8/2018 ஆஃப்டர்நூன் ஃபார்மர் 2:00 காலையில் 2:00 பார்த்துங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா திருச்சி டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் மில்க்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான். இதுக்கு வந்து டோட்டல் வேகன்சி வந்து வேரியஸ் போஸ்ட் கொடுத்துருக்காங்க, வேகன்சி வந்து நோட்டிஃபிகேஷனை படிச்சு பாருங்க. ரெண்டாவது எங்கெங்க ஜாப் லொகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சூர், கரூர், பெரம்பலூர் அண்ட் அரலூர், இவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். பட் ரெண்டு பேருக்குமே பைக் ஓட தெரியணும், செல்போன் கையில் இருக்கணும். ரெண்டாவது எக்ஸ்பீரியன்ஸ் இன் சேல் ஃபார் எனி எஃப்எம்ஜி அப்படின்னு கொடுத்துருங்க, அதை பார்த்துங்க. கொஞ்சம் ஃப்ளாராக இருக்கணும், கொஞ்சம் ஃப்ளாராக ஃபீல்டு ஒர்க்லாம் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும், அது பார்த்துங்க. நேட்டிவிட்டியும் லோக்கல் ரெசிடென்ஸாக இருக்கணும் மெயின். அந்த ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 35 மேலே இருக்கக்கூடாது. இதை பற்றி கொஞ்சம் தேவைன்னா நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி படிச்சு பாருங்கள். ஏன்னா நான் நிறைய ஜாபை பற்றி சொல்கிறேன், அதுக்காக தான். இப்போ நான் ஒரு ஜாபை பற்றி ரொம்ப டிஸ்கிரிப்ஷனாக சொன்னால் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லேட் ஆகும், அதனால தான் ஷார்ட்டாக சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ரெண்டாவது எப்படி வந்து செலக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பேஸ் தான். ரெண்டாவது நோட்டிஃபிகேஷன்ஸை படிச்சு பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணணுன்ட்டு. இது வந்து டைரக்ட் இன்டர்வியூ தான், திருச்சியில் தான், இந்த அட்ரஸ் கொடுத்துருங்க டைரக்ட் இன்டர்வியூன்னு. 6/6/2018 11 மணிக்குள்ளே நீங்கள் இந்த அட்ரஸில் போய் டைரக்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் ப்ளஸ் அதோட ஜாப் டிஸ்கிரிமினேஷன் ரெண்டு லிங்க்குமே கொடுத்துருக்கேன், தயவு செய்து ஓப்பன் பண்ணி படிச்சு பாருங்கள். லாஸ்ட்டு என்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா சென்னை மெட்ரோ ரயில் லிமிட்டெடில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான். மொத்தம் 33 வேகன்சி இருக்குது. இது 33 வேகன்சியும் ஒரு ஒரு போஸ்ட் இருக்கு. ஜெனரல் மேனேஜர், ஸ்ட்ரக்சரல் டிசைன், ஆர்கிடெக்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தமிழ்நாட்டில். ஏன்னா ஏகப்பட்ட பேர் நம்ம ஊரில் ஆர்கிடெக்சர்லாம் முடிச்சுட்டு வேலை கவர்மெண்ட் வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாமே அப்ளை பண்ணுங்க. அது இல்லாமல் பிஇ, அதாவது பிஇ பிடெக் இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், அவங்க எல்லாமே அப்ளை பண்ணலாம், எலிஜிபிள் தான். அந்த குத்துல பாருங்க எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லி. டெப்டி மேனேஜர் போஸ்ட்டுக்கு கிராஜுவேஷன் இன் சிவில் இன்ஜினியர், இவங்களும் அப்ளை பண்ணலாம். ரெண்டாவது டிப்டி மேனேஜர் சார்ட்டர்ட் அக்கௌண்ட், அதாவது சிஏ யாரெல்லாம் முடிச்சிருக்காங்களோ அவங்களும் அப்ளை பண்ணலாம். பட் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது, ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் ஒரு ஒரு குவாலிஃபிகேஷன்ஸ், ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது, அதை பார்த்துங்க. ரெண்டாவது சிஎம்ஆர்எல் ஸ்பான்சர்ட் பை பிஜி டிப்ளமோ கோர்ஸ் இன் மெட்ரோ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் கிராஜுவேட் வித் மினிமம் அக்ரிகேட் 70% மார்க் இருக்கும், ரிலாக்ஸேஷன் 5% தராங்க எஸ்சிஎஸ்டி கேட்டகரிக்கு. சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் எல்லாமே இந்த லாஸ்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஏஜ் போஸ்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க, 1-4, 50 வயசு, மற்ற எல்லாத்துக்கும் 38, லாஸ்ட் போஸ்ட்டுக்கு மீதி இருக்கிற ஃபார் போஸ்ட்டுக்கு வந்து 28.
பே ஸ்கேல் நல்ல பே ஸ்கேல் தான். தயவு செய்து பே ஸ்கேல படிச்சு பாருங்க, ஏன்னா பே ஸ்கேல் வந்து இப்ப நான் சொல்றது சரியில்லை, அதனால நீங்க படிச்சு பாருங்க. ரெண்டாவது எப்படி அப்ளை பண்ணோம், என்ன ப்ரொசீஜர், எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ், ஹவு டு அப்ளைன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை படிச்சு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா கூட சென்னை கோயம்பேடுல தான் இருக்கு இது. கோயம்பேடு சொல்லுவாங்க, பூந்தமல்லி ஹை ரோட்ல அடம் பில்டிங், அங்க வந்து 28/6 அதான் லாஸ்ட் டேட்டு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா லாஸ்ட் டேட் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, ஸ்டார்டிங் டேட் பாத்தீங்கன்னா 30/5/2020, அதாவது நேத்து லாஸ்ட் டேட் முடிவு ஸ்டார்டிங் ஆயிடுச்சு. அஃபிஷியல் வெப்பேஜ், அஃபிஷியல் நோட்டிபிகேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். தயவு செய்து நோட்டிபிகேஷனா படிச்சு பாருங்க. ஏன் சொல்றேன்னா, சில பேர் சொல்றீங்க சார் எனக்கு சேலத்துல வேலை இருந்தா சொல்லுங்க அப்படின்ட்டு. நிறைய பேர் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எனக்கு இருக்கிற இடத்துல கவர்மெண்ட் வேலை வேணும்னு நினைக்காதீங்க, எங்க கிடைக்குதோ ட்ரை பண்ணுங்க. லாஸ்ட்ல வேலை கிடைச்ச பேர் போஸ்டிங் மாத்திக்கலாம், அதுக்காக சொல்றேன். என்னோட வீடியோ ரெகுலரா பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோட இவ்வளவு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க நான் நம்பி, அதனாலேயே நான் டெய்லியும் வீடியோ கண்டிப்பா கொடுத்துட்டே இருப்பேன். ரெகுலரா என்னோட வீடியோ வாட்ச் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு எங்க நோட்டிபிகேஷன் தான் கிடைக்குதோ அது வந்து நான் உங்களுக்கு என் மூலியமா என்னோட சேனல் மூலியமா உங்களுக்கு நான் டெய்லியும் கொடுத்துட்டே இருப்பேன். ரெகுலரா பாருங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதோட ஒரு பெட்டர் வீடியோல கண்டிப்பா உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா சந்திக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.